ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி part-2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். எதை பற்றினா ரோபோட். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இதோட லுக்கை பார்த்துக்கலாம். நான் சேசிக்ஸ் பார்த்திங்கன்னா part-1 வீடியோவில் போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க மேலே ஐபரில் லிங்க் தரேன், போய் பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ இதோட ஒயரிங் கனெக்ஷன்ஸ் டயக்ராமும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதோட ப்ரோக்ராமிங் இதையும் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அந்த கோடை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிங்கனாலே போதும். அப்படி ஏதாச்சும் சம் எரர் வந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்கள், நான் அதை கிளியர் பண்ணுறேன். ஓகே, இதுக்கு நம்ம என்னென்ன ஆர்டினோ யூஸ் பண்ணியிருக்கோன்னு பார்க்குறோம். ஒரு ஆர்டினோ யூஸ் பண்ணியிருக்கோம், ஒரு மோட்டர் டிரைவர் யூஸ் பண்ணியிருக்கோம், ஒரு ப்ளூடூத் யூஸ் பண்ணியிருக்கோம், அண்ட் லித்தியம் அயன் பேட்டரி. நான் லித்தியம் அயன் பேட்டரி பற்றியும் போன எபிசோட்லேயே சொல்லியிருப்பேன், பார்த்துக்கோங்க அதையும். ஓகே, இந்த ப்ளூடூத் இப்படி விட்டு விட்டு இருந்தால் நம்மளுக்கு இன்னும் கனெக்ட் ஆகலோன்னு அர்த்தம். இது நான் உங்களுக்கு பிஹேனருக்கு தான் சொல்கிறேன், மற்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்க சான்ஸ் இருக்குது. லித்தியம் அயன் பேட்டரி பேக் ஏற்கனவே சொன்ன மாதிரி 4 லித்தியம் அயன் பேட்டரி இருக்குது, 3.7. இது என்னோடய ஓல்டு பவர் பேங்க்லேருந்து எடுத்தேன், சூப்பராக ஒர்க் ஆகுது. நான் போர் அடிச்சுன்னா இதான் விளையாண்டுருப்பேன், ரொம்பவே நல்லாயிருக்கு. ஓகே, இப்போ நான் என் மொபைல் எடுத்துக்கிறேன், அதை கனெக்ட் பண்ணி உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு காட்டுறேன். ஃபஸ்ட்டு உங்களோட ப்ளூடூத் ஆன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் ஆப், இந்த ஆப்பு ப்ளே ஸ்டோரில் கிடைக்குமோனு கேட்டிங்கன்னா கிடைக்காது, பிகாஸ் இது நம்ம எம்பி சேனல்லையே க்ரியேட் பண்ண ஆப்பு. இந்த ஆப் பேர் பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் குட்டி ரோபோட் தான் இந்த ஆப்போட நேம். இதோட ஏபிகே ஃபைலை நான் உங்களுக்கு கீழே தரேன். இதை நான் ப்ளே ஸ்டோரில் அப்லோட் பண்ணல, ஏன்னா ப்ளே ஸ்டோரில் அப்லோட் பண்ணோம்னா நாம் அவங்களுக்கு $25 தர மாதிரி இருக்கும், அது என்னால் கட்ட முடியாது, அதனால தான் ப்ளே ஸ்டோரில் தரல. ஓகே, இப்போ நம்ம இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா லுக் இப்படி தான் இருக்கும். ப்ளூடூத் சிம்பிளை கிளிக் பண்ணி ரோபோட் லிக் அப்படின்ட்டு இருக்கும், அதில் நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா HE05 தான் இருக்கும், ஏன்னா அந்த ப்ளூடூத் மாடியூலோட நேம் HE05, அதை நீங்கள் வாங்கிக்கணும். இப்போ நான் ஃப்ரெண்ட்டு கொடுக்குறேன், ஃப்ரெண்ட் ஸ்டாப் கொடுத்துக்கிறேன், பேக் ஸ்டாப், திரும்பி ஃப்ரண்ட், ஓகே, திரும்பி பேக் ஸ்டாப், ஃப்ரண்ட்டு பேக்கு லெஃப்ட்டு ரைட்டு ஸ்டாப் 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 மட்டும் ரெண்டு கொடுத்துருப்பேன், பிகாஸ் நம்மளுக்கு கை எந்த பக்கம் போகணும், ஸ்டாப் ரெண்டு பக்கம் இருக்கணும்ல, அதுக்காக தான். இது பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் நான் சர்வோ மோட்டர்லாம் கனெக்ட் பண்ணி கொஞ்சம் நல்ல ரோபோட்டாக க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதனால் இந்த மாதிரி சர்வோ மோட்டர்ஸ்க்கானது இப்போயே க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஸ்டாப் கொடுத்துக்கிறேன், பேக் லெஃப்ட் ரைட், இப்போ ஸ்டாப்பு பேக், இப்போ நான் பேக் கொடுக்குறேன், ஸ்டாப். ஓகே, நான் உங்களுக்கு ஸ்டாப் கொடுத்துக்கிறேன். நான் உங்களுக்கு திருப்பி ரொம்ப தூரம் போகிற மாதிரி காட்டுறேன், ஃப்ரண்ட் ஸ்டாப் பேக் ஸ்டாப் லெஃப்ட் பேக் ஸ்டாப். ஓகே, இப்போ நம்ம எல்லாத்தையும் உங்களுக்கு பண்ணி காட்டியாச்சு. இதோட எப்படி சேசிக் செய்கிறது, எப்படி பேட்டரி செய்கிறது, இது எல்லாமே நம்ம part-1 வீடியோவில் பார்த்தோம். அதனால் இப்போ நான் அதை பற்றி எடுக்க போகிறதே இல்லை. அதையும் மீறி உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் வந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்படியே உங்களுக்கு விளங்கலாம் ஃபஸ்ட்டு வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக முடியும். நான் சொல்கிற ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் டவுட்டே உங்களுக்கு வராது, ஃபுல்லாக நீங்களே செஞ்சுக்கலாம். இப்போ அர்டினோ ஐடி சாஃப்ட்வேர் எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன், அதை பண்ணால் தான் இதுக்கு எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி மோட்டர் டிரைவர்னால் என்னென்னு உங்களுக்கு விளக்கமாக சொல்லியிருப்பேன், அதாவது மோட்டர் டிரைவர் மட்டுமே ஒரு வீடியோவை பண்ணி உங்களுக்கு போட்டிருப்பேன், அந்த வீடியோவும் போய் பாருங்கள். அதுக்கப்புறம் ஆர்டினோ யூஎன்ஓனா என்னன்ட்டு என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோவே இதுதான், அதையும் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அல்லது மேலே ஐபோரில் கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, பேட்டரி பேக்கையும் நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்லிக்கிறேன். இப்போ இதுக்கு என்னென்ன மாடியூல் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அர்டினோ யூஎன்ஓ இது பார்த்தீங்கன்னா HE05 ப்ளூடூத் மாடியூலு. இது பார்த்திங்கன்னா மோட்டர் டிரைவர். இதோட மாடல் பார்த்திங்கன்னா L2129.
சம்திங் இந்த மாடல் தான். ஓகே, இதையும் நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்மளுக்கு இதெல்லாம் கனெக்ட் பண்ணிட்டு ஜம்பர் ஒயர்ஸ் வேணும். இது நீங்கள் ஃப்ளிப்கார்ட், அமேசான் இந்த மாதிரியும் வாங்கிக்கலாம், லோக்கல் ஷாப்லேயும் கிடைக்கும். லோக்கல் ஷாப்பில் எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஒயர் மட்டும் 5 ரூபா வந்துச்சு. நான் இப்போ ரீசெண்டாக 1 வீக் முன்னாடி தான் ஒரு ஆஃபர் வந்துச்சு பிக் மில்லியன் டேஸ்ன்னு நினைக்கிறேன் ஃப்ளிப்கார்ட்டில், அதில் தான் வாங்கினேன். ஹோல்சேலில் வாங்கிட்டேன், அதனால் எனக்கு ரேட் பார்த்திங்கன்னா 250 ருபீஸ் வந்துச்சு. இந்த ஒயர் மட்டும் இல்லை, இதே மாதிரி 2 மடங்கு இருக்குது, மேல் டு ஃபீமேல். இந்த ஒயரை நான் எடுத்துக்கிட்டேன். அப்போ தான் நம்ம மோட்டர் டிரைவர்லேருந்து அர்டினோ யூஎன்ஓக்கு கனெக்ட் பண்ண முடியும். நான் ஒரு ஓரத்தில் வச்சுக்கிறேன். நான் இப்போ ஒயரை பிரிக்கணும் இல்லையா, எனக்கு யாருமே ஹெல்ப் கிடையாது, நான் மட்டும்தான். அதனால தான் வீடியோ அப்படி கொஞ்சம் நல்லா இருக்காது, கிளாரிட்டியும் இருக்காது, ஏன்னா இது எம்ஐ ஃபோன் தான், அவ்வளோக்கா இருக்காது, ஸ்டார்டிங் மாடல். இப்போ நான் ஒயர் பிரிச்சுக்கிறேன். ஓகே, 4x4 ஒயரை எடுத்துக்கிட்டேன். மேல் டு ஃபீமேல், இது எல்லாமே மேல் டு ஃபீமேலு, 8 ஒயரும் மேல் டு ஃபீமேலு. நான் அர்டினோ யூஎன்ஓலேருந்து மோட்டர் டிரைவருக்கு கனெக்ட் பண்ணணும். நான் என்னென்ன டிஜிட்டல் பின்ஸ் சூஸ் பண்ணியிருக்கேன்னா 8, 9, 10, 11, ஏன்னா இதுலேருந்து தானே நம்ம மோட்டர் கண்ட்ரோல் பண்ணணும், அதுக்காக தான். ஓகே, இப்போ நம்ம மோட்டர் கண்ட்ரோலர் எடுத்தாச்சு. இங்கே ஃபீமேலை நாம் அதில் குத்தணும். இப்போ நம்ம குத்தி அதிலருந்து அர்டினோ யூஎன்ஓக்கு கனெக்ட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்ம குத்தியாச்சு. நான் குத்துறதை காட்டே இருக்க மாட்டேன், ஏன்னா என்னால் வீடியோ எடுத்தது அப்படி பண்ண முடியல, அதனால தான். இப்போ நம்ம அர்டினோ யூஎன்ஓ கூட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 8, 9, 10, 11 இது கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு ஒரு 2 செகண்ட் கழித்து இதோட ஒயரிங்லாம் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். அப்படி இல்லைன்னா கீழே சர்க்கியூட் டயக்ராம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி கிளியராக பார்த்துக்கலாம். ஓகே, நான் கனெக்ட் பண்ணிட்டேன். 8, 9, 10, 11 கனெக்ட் பண்ணியிருக்கேன். ப்ரோக்ராமும் அதே மாதிரி தான் கொடுத்துருப்பேன். இந்த பிளாக் கலர் ஒயர் ஃபஸ்ட்டு வருது பார்த்தீங்களா, அது 11th. அது வரிசையாக தான் வரும் பார்த்திங்கன்னா, பிளாக் 11th, அதுக்கப்புறம் வர ஒயிட்டு இந்த 10th, அதுக்கப்புறம் வர ஒயிட்டும் 9th, அதுக்கப்புறம் வர பிளாக்கு அதுக்கப்புறம் வர ஒயிலட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8th வருது. டிஜிட்டல் பின்ஸ்னால் என்னென்னு அப்படின்னு யூஎன்ஓவில் அதுக்குன்னு தனியாக வீடியோ போட்டிருப்பேன், அதை பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு ஒன்று மேலே செமையாக இருக்கும், செம ஈஸியாகவும் இருக்கும், ஜாலியாகவும் இருக்கும், ஃபன்னாகவும் இருக்கும். நம்ம ப்ளூடூத் மாடியூல் எடுத்துக்கலாம். இதையும் நான் கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். இது மட்டும் 6 பின் இருக்கும், ஒரு பின்னை நான் உடச்சிட்டேன், அதாவது எனக்கு தேவையில்லைன்னு உடைகளை தெரியாமல் கைப்பட்டு உடச்சிருச்சு. ஓகே, இப்போ நம்ம அந்த 4 பின்னை கொடுத்துக்கலாம். இது என்னென்ன பின்னா, 5 வோல்ட், ஜிஎன்டி, டிஎக்ஸ், ஆர்எக்ஸ். இந்த ஆரஞ்சு கலர் ஒயர் பார்த்திங்கன்னா 5 வோல்ட்டு, எல்லோ கலர் ஒயர் ஜிஎன்டி, க்ரீன் கலர் ஒயர் பார்த்திங்கன்னா டிரான்ஸ்மிட்டர் பின்னு டிஎக்ஸ், ப்ளூ கலர் பின் ஆர்எக்ஸ். இதில் தான் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும், அதாவது க்ரீன் கலர், ப்ளூ கலர். க்ரீன் கலர் பார்த்திங்கன்னா டிரான்ஸ்மிட்டர், ப்ளூ கலர் பார்த்திங்கன்னா ரிசீவர். இதில் ரொம்ப ஞாபகம் வச்சுக்கோங்க, முடிஞ்சால் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க, க்ரீன் கலர் டிரான்ஸ்மிட்டர், ப்ளூ கலர் ரிசீவர். நான் ஆரஞ்சு கலரை 5 வோல்ட்டில் கொடுக்குறேன், ஆரஞ்சு கலர் தான் நம்மளுக்கு 5 வோல்ட்டு. எல்லோ கலர் பார்த்திங்கன்னா ஜிஎன்டி, அதுலேயே ஜிஎன்டின்னு இருக்கும், கிரவுண்டு, கிரவுண்ட் மீன்ஸ் நெகட்டிவ், இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கும்ல அந்த மாதிரி நெகட்டிவ் ஜிஎன்டினா, அதை நம்ம கொடுக்காச்சு. ஓகே, டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர் பின்னு இருக்குது பார்த்திங்களா, இதில் இந்த டிரான்ஸ்மிட்டர் பின் க்ரீன் கலரில் இருக்கும்ல டிஎக்ஸ் பின்னு, க்ரீன் கலர் தான் டிஎக்ஸ் பின்னுபோம், க்ரீன் கலரில் அப்படியே எடுத்துகிட்டு போய் டிஎக்ஸில் கொடுக்கக்கூடாது. இந்த டிஎக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டிஎக்ஸ் பின்னை ஆர்எக்ஸ்லேயும், ஆர்எக்ஸ் பின்னை டிஎக்ஸ்லேயும், அதாவது மாற்றி மாற்றி கொடுக்கணும், ஆர்எக்ஸை டிஎக்ஸ்க்கும் டிஎக்ஸை ஆர்எக்ஸ்க்கும் இப்படி கொடுக்கணும், அப்போ தான் நம்மளது கோடு ஒர்க் ஆகும். அதே சமயம் நீங்கள் அப்லோட் பண்ணும்போது இந்த 2 ஒயரையும் பிடுங்கி விட்டுருணும், அப்போ தான் கரெக்டாக அப்லோட் ஆகும், இல்லைனா அப்லோட் ஆகாது. இது இனிமேட்டு வர நெக்ஸ்ட் பார்ட்லலாம் பார்ப்போம் நாம். ஓகே, இப்போ நம்ம அதை கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பவருக்கு கொடுக்கணும். பவருக்கு நான் மேல் டு மேல் எடுத்துக்கிறேன், இது பார்த்திங்கன்னா தெரியுது, பேட்டரி டைரெக்டாக கொடுத்துருக்க மாட்டேன். இந்த அர்டினோக்கும் பவர் போய் சேரணும்ல, நம்ம இதில் பவர் கொடுத்தா இதில் மட்டும்தான் இருக்கும். அந்த 4 ஒயர் பார்த்திங்கன்னா மோட்டருக்கு உண்டான ஒயர்,
மோட்டரோட கண்ட்ரோலருக்கான ஒயர். அதனால் நம்ம தனியாக ரெண்டு மேல் டு மேல் ஒயர் எடுத்துப்போம். அந்த ஒயிட் கலரை நான் பாசிட்டிவ் டெர்மினலாகவும், அதாவது விண்டில் கொடுத்துக்கோங்க, ஏன்னா நம்ம சொல்லவில் கொடுப்போம், அப்போ தான் மோட்ரு கரெக்டாக இருக்கும். பஸ்ஸர் லைட்னால் ஒரு 5 வோல்ட் 3 வோல்ட் போதும். இதே நம்மளுக்கு மோட்டர்னால் 12 வோல்ட் வேணும். அதுக்காக தான் நான் 12 வோல்ட்டில் கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். பிளாக் கலர் பார்த்தீங்கன்னா நான் அங்கே ஜிஎன்டியில் கொடுத்துருப்பேன் பிளாக் கலரை, ஒயிட் கலரை விண்ணில் கொடுத்துருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதிலே 12 வோல்ட் ஜிஎன்டி 5 வோல்ட் அப்படின்றது இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, இப்போ உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும். 12 வோல்ட் 5 வோல்ட் ஜிஎன்டி அப்படின்னு இருக்கும். நடுவில் ஜிஎன்டி, இந்த பக்கம் 12 வோல்ட், அந்த பக்கம் 5 வோல்ட். இப்போ நான் 12 வோல்ட் இருக்கிற இடத்துல ஒயிட் கலர் ஒயரை கனெக்ட் பண்ணிக்கிறேன். நம்ம ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிக்கணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நான் ஃபோனை பிடிச்சிட்டு என்னால் ஸ்க்ரூ பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஐ ட்ரை இட், ட்ரை பண்ணி பார்க்குறேன். முடியலனா ஸ்கிப் பண்ணி தான் பண்ண முடியும், மன்னிச்சிருங்க. இப்போ ஓகே, ஸ்க்ரூ பண்ணி ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓ, அதனால் பண்ணிட்டு தான் இருக்கேன், பட் ஆனால் லூஸாக இருக்குது. எதுக்கோ செக் பண்ணிக்கலாம் நம்ம இன்னும் இருக்கா. இதில் பிடுங்கிக்கிச்சு. நான் உங்களுக்கு ஸ்கிப் பண்ணிட்டு தான் பண்ணி காட்டுறேன். ஓகே, இப்போ ரெண்டு ஒயரையும் கனெக்ட் பண்ணிட்டேன். 12 வோல்ட் ஒயிட்டை ப்ரௌன் கலர், சாரி சாண்டில் கலர் பார்த்தீங்கன்னா ஜிஎன்டி. ஜிஎன்டி அதில் கொடுத்துருப்பேன், அப்படின் ஒயோனோவில் அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே ஜிஎன்டி கொடுத்துருப்பேன். 13th பின்க்கு அப்புறம் ஜிஎன்டின் இருக்கும். கரெக்டாக ஜிஎன்டிக்கு நேராக கொடுங்க, அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக ஒர்க் செய்யும், அப்படி இல்லைனா ஒர்க் செய்யாது. ஓகே, இப்போ நம்ம இதை கொடுத்தாச்சு. நம்ம கொடுத்த ஒட்டி பேட்டரி பவர் சப்ளை எப்படி கொடுக்குறதுன்னு நீங்கள் யோசிப்பீங்க, யோசிக்க தேவையில்லை. நம்ம டைரெக்டாக இந்த மோட்டர் டிரைவர்களை பார்த்தீங்கன்னா, மோட்டர் டிரைவரில் 12 வோல்ட் ஜிஎன்டின்னு இருக்கோம் பார்த்தீங்களா, இந்த ஒயிட் கலர் ஒயர் 12 வோல்ட் இருக்கும்ல, அதுலேயும் நம்ம பேட்டரி கொடுத்துக்கலாம். ரெண்டாவது இந்த ஆர்டினோ யூனோலையும் டைரெக்டாக பவர் சப்ளை கொடுத்துக்கலாம். நான் எதுக்காக வீடியோ கட் பண்ணிட்டேன்னா, அது போக போக மங்களாயிட்டே இருக்குது, அதனால தான் ஃப்ளாஷ் அடித்து பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா நாம் மோட்டரை கனெக்ட் பண்ணிக்கணும் பார்த்தீங்களா, இந்த பக்கம் அதுவும் மோட்டரை கனெக்ட் பண்ணிக்கணும். மோட்டரை எப்படி ஒயரிங் பண்ணுறதுன்னு போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன். அந்த வீடியோவை பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். திரும்பி திரும்பி சொல்கிறேன், தயவு செஞ்சு part-1 வீடியோ பார்த்தது இந்த வீடியோவை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு முழுமையாக புரியும். இதுலேயே பார்த்தீங்கன்னா out-1 இருக்கும். out-1 பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் டெர்மினல், out-2 பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் டெர்மினல். அதே மாதிரி out-3 பின் பார்த்தீங்கன்னா இதில் பாசிட்டிவ் டெர்மினல், out-4 பின் பார்த்தீங்கன்னா இதில் நெகட்டிவ் டெர்மினல். மறக்காமல் இதை ஞாபகம் வச்சு கொடுத்துக்கோங்க. ஓகே, நான் உங்களுக்கு மோட்ரு, அதாவது மோட்டர் கனெக்ஷன் போன வீடியோலேயே காட்டியிருப்பேன். இருந்தாலும் பரவாயில்ல, இந்த வீடியோவில் காட்டணும்னு நினைக்கிறேன். அப்படி காட்டினா உங்களுக்கு புரியும் இல்லையா, அதனால தான் காட்டுறேன். நான் உங்களுக்கு பார்த்துக்கோங்க, இதான் மோட்ரு, மோட்ரு நாலு சைடு கொடுத்துருக்கேன். நான் உங்களுக்கு சைட்லேயும் காட்டுறேன், இருங்க. எப்படி எப்படி இல்லை கனெக்ஷன் கொடுத்துருக்கேன் நான் உங்கள்கிட்ட காட்டினேன், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இதில் அவ்வளோக்கா புரியலனாலும் நான் போன வீடியோவில் போட்டிருப்பேன், தயவு செஞ்சு அந்த வீடியோவை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இல்லைன்னா சுத்தமாக அந்த வீடியோ புரியாது, இவன் ஏதோ சொல்கிறான், நம்மளை ஏமாத்த பார்க்குறான்னு தான் தோணும். தயவு செஞ்சு அந்த வீடியோவை பார்த்து இந்த வீடியோவை பாருங்கள் ப்ளீஸ். நம்ம பேட்டரி கனெக்ஷன் பார்க்கலாம். ஏற்கனவே பார்த்த மாதிரி பேட்டரி கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா லித்தியம் அயன் பேட்டரி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் ஒரு சுவிட்சு வச்சுருக்கேன், இந்த சுவிட்சில் பாசிட்டிவ் கொடுத்துட்டு பாசிட்டிவ் எடுத்து 12 வோல்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நெகட்டிவ், டைரெக்டாக நெகட்டிவ் கொடுத்துட்டேன், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நான் சுவிட்ச் ஆன் பண்ணால் அங்கே கரெக்டாக எரியும், எந்த ப்ராப்ளமும் இல்லை. பார்த்தீங்கன்னா அப்படின்னு யூனோவும் ஆன் ஆகிருக்கு, மோட்டர் டிரைவரும் ஆன் ஆகிருக்கு, ப்ளூடூத்தும் ஆன் ஆகிருக்கு. இந்த பேட்டரி கனெக்ஷனாக தான் நாம் அங்கே கொடுக்கணும். இப்போ நம்ம என்கிட்ட ஒரு பேட்டரி இருந்ததே இதுதான். இது பார்த்திங்கன்னா இது தனியாக அப்படின்னு வேணும், அது தனியாக மோட்டர் டிரைவரு. அதே மாதிரி செட் செட்டாக வச்சுருக்கேன், என்கிட்ட மட்டும் ரெண்டு செட் இருக்குது, ரெண்டாவது செட்டில் தான் உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். ஓகே, நம்ம பேட்டரி ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். இது பிளாஸ்டிவ், இது நெகட்டிவ், நானே செஞ்ச பேட்டரி தான். அதாவது இருக்கிற பேட்டரிலாம் எடுத்து சீரீஸ் பண்ணி ஒரு பேட்டரி செஞ்சுருக்கேன், அவ்வளோதான். நம்மளுக்கு தேவையான பேட்டரி அங்கே இருக்குது பாருங்கள், 700 mAh பேட்டரி, லித்தியம் அயன் பேட்டரி, அதுதான் தேவை. அதான் நம்ம ரெண்டுத்தையும் எடுத்துக்கலாம், நீ அங்கிட்டு போ. இப்போ இந்த பேட்டரி எடுத்தாச்சு. ஓகே, பேட்டரி எடுத்தாச்சு. இதை நம்ம பாசிட்டிவும் நெகட்டிவும் ரெண்டு பகுதியாக பிரிச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் எப்படி கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். கனெக்ஷன் ஃபஸ்ட்டு நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா, நெகட்டிவாக டைரெக்டாக ஜிஎன்டிலே கொடுத்துக்கலாம். அதாவது
இந்த ஜிஎன்டி எல்லையே கொடுத்துக்கலாம்னு உங்கள்கிட்ட அந்த ஜிஎன்டியில் சுருவி வச்சுருக்கேன். லூஸ் கனெக்ஷனாக இருக்கா இல்லை எப்படி இருக்குன்னு தெரியல. ஓகே, டைரெக்டாக அங்கே சுருவிட்டேன். இப்போ நம்ம ரெண்டாவது க்ரீன் கலர் ஒயரை வச்சு பார்க்கலாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு. ஓகே, இப்போ க்ரீன் கலர் ஒயரை வைக்க போகிறேன். சூப்பர், ஒரு நிமிஷம் இருங்க, இந்த இடத்துல லூஸ் கனெக்ஷனாக இருக்கும் அதை க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, லூஸ் கனெக்ஷன். ஆ ஓகே, லூஸ் கனெக்ஷன் பர்ஃபெக்ட் பண்ணியாச்சு. இந்த க்ரீன் கலர் ஒயரை அப்படியே வைக்கலாம். ஓகே, இப்போ வச்சாச்சு. வச்ச வாட்டியும் எரியல, ஏன் என்ன ப்ராப்ளம்னு பார்க்கலாம். எந்த இடத்துல லூஸ் கனெக்ஷன் இருக்குன்னு பார்க்கலாம். நான் உங்களுக்கு பிளாக் கலர் நெகட்டிவ் ஒயர் சொறி வச்சுருந்தேன்ல, நான் அந்த லூஸ் கனெக்ஷன் தான். இப்போ நான் அந்த டேரக்ட் ஜிஎன்டியோடையே கனெக்ட் பண்ணிட்டேன். இந்த ப்ரௌன் கலர் வருது பார்த்தீங்களா, அதோட அந்த ஜிஎன்டிலே கனெக்ட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த க்ரீன் கலர் ஒயர் இருக்குல்ல, நான் வைக்கிறேன் பாருங்கள், லைட் எரிஞ்சிச்சு. க்ரீன் கலர் ஒயர் வச்சுருந்தேன், லைட் எரிஞ்சிச்சு, அப்படின்னும் பிளிங்க் ஆச்சு, ப்ளூடூத்தும் பிளிங்க் ஆயிடுச்சு. ஓகே, நோ ப்ராப்ளம், சக்ஸஸ் பண்ணி முடிச்சாச்சு. டயக்ராமுக்கு ஓவர் வேலை இல்லை. இப்போ நம்ம லேப்டாப்பில் தான் வேலை. உங்கள் லேப்டாப் எடுத்துக்கோங்க. லேப்டாப்பில் எடுத்து அர்டினோ ஐடி சாஃப்ட்வேர் எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன், டவுன்லோட் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லியிருப்பேன். அந்த வீடியோவோட லிங்க்கும் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், அந்த வீடியோவை போய் பார்த்துக்கோங்க. அப்படி இல்லை மேலே ஐபாரில் கொடுக்குறேன். ஓகே, இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா பின் மோடில் பார்த்தீங்கன்னா 11, 10, 9, 18 கொடுத்துருக்கேன் அவுட்புட்டுன்ட்டு. இதெல்லாம் என்னென்ன பின்லேருந்து அவுட்புட் எடுக்கிறோன்றதுக்காக இதை கொடுத்துருக்கேன். ஓகே, இந்த கோடை நல்லா பார்த்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இதை பார்த்து அப்படியே கூட டைப் அடிச்சுக்கோங்க, நோ ப்ராப்ளம். நான் எதுவுமே சொல்லப்பட்டேன், டைப் அடிக்கிறது பெஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன். அப்படி எனக்கு என்ன ப்ரோ இதெல்லாம் எனக்கு தெரியும், சலுப்பாக இருக்குது எனக்கு, காப்பி பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் சொல்லுங்கள், கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நான் தொட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ டூல்ஸ் கொடுத்துட்டு பார்ட் எடுத்துக்கோங்க, சாரி போர்ட் எடுத்துகிட்டு காம் 5 எடுத்துக்கோங்க, அதை கிளிக் பண்ணிவிட்டு போர்ட்ஸில் அப்படின்னு யூஎன்ஓ கொடுத்துருங்க, அதுதான் பர்ஃபெக்ட்டு. ஏன்னா நம்ம அர்டினோ யூஎன்ஓ தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அப்லோட் கரோ, அப்லோட் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே கம்ப்ளைங் ஸ்கெட்ச் அப்படின்ட்டுருக்கும். நான் ரொம்ப நாளாக வீடியோவே போடல, பிகாஸ் ஒரு வீடியோ போட்டு எந்த ரெஸ்பான்ஸுமே கிடைக்கல. பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபரோட ரேஞ்சை எங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், 40 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்காங்க அப்லோட் ஆகிட்டுருக்கப்போ, 40 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்காங்க, அதுதான் இந்த வீடியோவும் போடுறதில்ல. ஓகே, இங்கே அப்லோட் பண்ணால் ஆர்எக்ஸ் லைட்டும் டிஎக்ஸ் லைட்டும் இங்கே ரெண்டு லைட் இருக்குது பார்த்தீங்களா, அது எரியும், என்ன ப்ராப்ளமாக இருக்கும். ஓ ஷிட், இந்த ஒயரை கனெக்டில் வச்சிருக்கூடாதுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, ஏன்னா ரிசீவரும் டிரான்ஸ்மிட்டரும் கனெக்டில் வச்சுருந்தோம்னா நம்மளுக்கு தடுத்துக்கும், ப்ரோக்ராம் இல்லாத மொத்தம் அது பண்ணணும். இந்த ப்ராப்ளம்னால தான் அப்லோட் இன்னும் ஆகிட்டுருக்கு. ஓகே, அது எரர் ஏதாச்சும் வந்திருக்கும், இன்னும் அப்லோட் ஆகலையே. அப்போ நம்ம இன்னொருக்கா போய் அப்லோட் பட்டன் கொடுக்கலாம். நான் இன்னொருக்கா அப்லோட் பட்டன் கொடுக்குறேன், அந்த அப்லோட் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா ஏரோ மார்க் மாதிரி, அதை கொடுக்கணும். ஓகே, இப்போ நான் திரும்பியும் கொடுக்குறேன், கொடுத்தாச்சு. திரும்பியும் கம்பைன் ஸ்கெட்ச் ஆகிட்ருக்கோம், என்ன எரரு அப்படின்னு அப்லோடிங்கா. ஓகே, திரும்பியும் அப்லோட் கொடுக்குறேன், ஏன்னா எனக்கு எதுவும் தெரியல. ஓகே, இப்போ நம்ம அப்படியே வச்சு பார்த்துருக்கலாம். ஓகே, டன் அப்லோடிங். இப்போ இந்த மாதிரி லைட் எரிஞ்சிச்சுன்னா அங்கே பாருங்கள், டன் அப்லோடிங்ன்ட்ருக்கும், நோ ப்ராப்ளம். இனிமேட்டு சக்ஸஸாக நம்ம முடித்தாச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிரான்ஸ்மிட்டர் பின் இருக்குது பார்த்தீங்களா, க்ரீன் கலர் ஒயரை ஆர்எக்ஸில் கொடுத்துருங்க, அதாவது க்ரீன் கலர்னால் டிஎக்ஸு, க்ரீன் கலர் டிஎக்ஸை கொண்டு போய் ஆர்எக்ஸில் கொடுங்க. டிஎக்ஸ் அதாவது ப்ளூடூத்லேருந்து வர டிஎக்ஸு ஆர்எக்ஸுக்கும், ப்ளூடூத்லேருந்து வர ஆர்எக்ஸை அர்டினோ போர்டில் இருக்கிற டிஎக்ஸுக்கும் கொடுத்துருங்க தயவு செஞ்சு, அப்போ தான் ஒர்க் ஆகும். டைரெக்டாக கொடுத்துட்டு ஒர்க் ஆகலன்னா நான் பொறுப்பு இல்லை, சரியா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம எம்இ சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அமுக்கிடுங்க. ஓகே, இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஷேர் பண்ணி நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக வருதான்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.